கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு கூறுதலின் தியானங்கள் தமிழாக்கம். பாடத்தின் தலைப்பு வரவிருக்கின்ற நினைவு கூறுதல் ராபோஜனம். பக்கம் 139 முதல் 142 வரை. தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம். மாபெரும் எதிராளியானவனுடைய பல்வேறு வழிகள் மூலம் பிரகடனப்படுத்தப்பட்ட தவறான வாதங்கள் மூலமாக இந்த தப்பறைகளுக்குள் சிக்கினவர்களாக மாத்திரம் காணப்படும் அனைவருக்கும் நாம் அறிவுரை கூறுவது என்னவெனில், வீணான அனைத்து மனித தத்துவ ஞானங்களை கோட்பாடுகளை உதறி தள்ளி மீண்டுமாக எளிமையான தேவ வார்த்தைகளையும் அதனால் முன்வைக்கப்படும் சத்தியங்களையும் ஏற்றுக்கொள்வதாகும். தேவ வார்த்தைகளினால் முன்வைக்கப்படும் சத்தியங்கள் என்னவெனில், அனைவரும் எழுந்துள்ளனர் என்பதும் தெய்வீக பிரமாணத்திற்கும் தீர்ப்பிக்கும் இசைவாக நம்முடைய ஒப்புரவாகுதலுக்கும் சீர்தூக்கப்படுதலுக்குமான ஒரே வழி நம்முடைய பாவங்களுக்கான ஈடுபலியை அல்லது முழுமையான மற்றும் துல்லியமான சரிநிகர் சமான விலையை கொடுப்பதே ஆகும் என்பதும், இது தவிர வேறெந்த வழியிலும் அவரால் நீதி உள்ளவராகவும் பாவிகளை நீதிமான் ஆக்குகிறவரமாயும் காணப்பட முடியாது என்பதும் ஆகும். மேற்கூறப்பட்டவர்கள் நமது கர்த்தர் இயேசு தேவ ஆட்டுக்குட்டி என நம்முடைய பாவங்களுக்கான முழு தண்டனையை அவர் மரத்தில் தம்முடைய சரீரத்தில் சுமந்தார் என்றும் அனைவருக்குமான முழுமையான ஈடுபலியை அவர் கொடுத்தார் என்றும் உள்ள உண்மைகளை அடையாளம் கண்டு கொள்வார்களாக. கொள்கை மிகவும் எளிமையானதாகும். ஆனால் ஒருவேளை அதை சிலரால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை எனில், இப்படியானவர்கள் தேவன் இப்படியாய் தெரிவித்துள்ளார் என்ற உண்மையை ஆகிலும் கிரகித்துக் கொள்வார்களாக மற்றும் கர்த்தரிடத்தில் திரும்புவார்களாக மற்றும் அவரும் திரளாய் மன்னிப்பார். இப்படியானவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளான நமது தேவனுடைய கிருபை அனைத்திற்குமான இந்த அஸ்திபாரத்தை இன்னதென்று சகல பரிசுத்தவான்களோடும் கூட உணர்ந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டுதலையும் கண்களின் அபிஷேகிக்கப்படுதலையும் கேட்பார்களாக. இப்படியாக பிற்கப்பட்ட அப்பத்தையும் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் உண்மையாய் ஏற்றுக்கொண்டு, அதாவது தங்கள் பாவங்களுக்காகவே பலி செலுத்தப்பட்டுள்ளது என்றும் சிந்தப்பட்ட இரத்தமானது கொடுக்கப்பட்ட ஜீவனானது அனைவருக்குமான மன்னிப்பை உறுதிப்படுத்துகின்றது என்றும் உணர்ந்து, இப்படிப்பட்டவர்கள் சரித்திரத்தின் மாபெரும் நிகழ்வை, அதாவது நம்முடைய பாவங்களுக்காக தேவனுடைய நேசகுமாரனின் விலையேறப்பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டதையும் அவரது விலையேறப்பெற்ற ஜீவன் பலி செலுத்தப்பட்டதையும் நினைவு கூர்ந்து ஆசரிப்பார்களாக. தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் கீழிலிருந்து அறிந்தும் மனப்பூர்வமாகவும் வெளியேறுகிறவர்களை இந்த வார்த்தைகளும் சரி அல்லது வேறெந்த வார்த்தைகளும் சரி வழியின் இடத்திற்கும் சத்தியத்தின் இடத்திற்கும் ஜீவன் இடத்திற்கும் திருப்புவது என்பது கூடாத காரியம் என்று தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் அறிகின்றோம். அப்படியானவர்களுக்கு எந்த கடந்து போகுதலும் கிடையாது. மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 6:4-10 வசனங்கள் முடிய, எபிரேயர் 10:26-30 வசனங்கள் முடிய, நம்மிடம் இருந்து வரும் இந்த அன்புடன் கூடிய புத்திமதியும் வேத வாக்கியங்களை உண்மையாய் சுட்டி காட்டுதலும் கூட கர்த்தருக்கும் மற்றும் சத்தியத்திற்கும் மற்றும் பகுத்தறிவில்லாமல் இடறுகிற சகோதரர்கள் அல்லது சகோதரிகளுக்கும் ஊழியம் புரிந்திடுவதற்கான வாஞ்சையினும் உண்மையான நம்முடைய நோக்கத்தின் காரணமாய் கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கப்படுவதற்கு பதிலாக நம்முடைய பகைமை, துர்க்குணம், பொறாமை மற்றும் அனைத்து விதமான பொல்லாப்புகளினால் உண்டானது என்று கருதப்படும் என்பதையும் நாம் நன்கு அறிவோம். ஈடுபலியினுடைய கொள்கையினை முழுமையாய் உணர்ந்து கொள்ளாத நிலையில், ஆனால் நமது மீட்பருடைய மரணமானது நம்மை நம்முடைய குற்றங்களிலிருந்து நிவர்த்தி பண்ணி குற்றத்திற்கான தண்டனை நின்று நம்மை விடுவித்தது என்ற உண்மை குறித்த பயபக்தியுடன் கூடிய உணர்ந்து கொள்ளுதலுடன் கடந்த காலங்களில் அநேகர் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அடையாளப்படுத்தும் அடையாளங்களில் பங்கெடுத்துள்ளனர். இப்படியானவர்கள் நினைவு கூறுதலின் உண்மையான அர்த்தத்தினை
உய்த்துணர்ந்துள்ளனர். எனினும் சத்தியத்துடன் கூட காணப்படும் மிகுதியான தப்பறைகளின் காரணமாக இவர்களால் நாம் இப்பொழுது உணர்ந்துள்ளதான அதன் எளிமையான கொள்கையினை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்கள் மாத்திரம். சில பாப்டிஸ்ட் சகோதரர் பின்வருமாறு குறிப்பிடலாம். நினைவு முதல் ராபோஜன் பங்கெடுப்பதற்கு ஞான ஸ்நானம் அவசியமான தகுதியாய் இருக்கின்றது என்பதை குறிப்பிடுவதற்கு நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இல்லை, நாங்கள் ஞான ஸ்நானத்தை மறந்து போகவில்லை. ஞான ஸ்நானம் என்பது அவசியம் என்றும், நினைவு கூறுதல் ராபோஜனமானது சபைக்கு மாத்திரமே உரியது என்றும், சபை ஆகுவதற்கு முன்னதாகவே ஒருவருக்கு ஞான ஸ்நானம் அவசியம் என்றும் நாங்கள் உங்களோடு கூட ஒத்துக்கொள்கின்றோம். ஆனால் சபை என்றால் என்ன என்பது தொடர்புடைய விஷயத்தில் நாங்கள் உங்களிடமிருந்து வேறுபடுகின்றோம். பாப்டிஸ்ட் சபையானது சபை இல்லை என்று நாங்கள் எண்ணுகின்றோம். மற்றெல்லா சபைகளானது விழுந்து போன மனிதர்களினால் ஏற்படுத்தப்பட்டு நடத்தப்படுவது போலவே பாப்டிஸ்ட் சபையும் கோதுமைகளையும் களைகளையும் கொண்டிருக்கின்றது. ஆனால் சபையானது கோதுமையை மாத்திரமே பெற்றிருக்கும். கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய எந்த ஒரு பிரிவும் அதனிடத்தில் எந்த களைகளும் இல்லாமல் அனைத்துமே கோதுமைகளாக இருக்கின்றது என்று கூற முடியாது. பரலோகத்தில் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளதான சபையானது கோதுமைகள் அனைத்தையும் கொண்டிருக்கின்றது, மற்றும் களைகளை அதன் பட்டியலில் பெற்றிருப்பதில்லை. இந்த ஒரு சபையையே நமது கர்த்தர் ஸ்தாபித்தார். மற்றும் இதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அனைவரும் கடந்து போகப்பட்டவர்களாகிய சபை பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சபையே அங்கத்தினர்களாய் இருப்பார்கள். எபிரேயர் 12:23. இதுபோலவே ஞான ஸ்நானத்தை குறித்த உங்களது வலியுறுத்தலும் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. வேத வாக்கியங்களுடைய கண்ணோட்டமானது உங்களுடையதை காட்டிலும் மிகவும் வேறுபட்டதாக காணப்படுகின்றது. முதற் பேரானவர்களின் சபையினுடைய அங்கத்தினர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை எல்லாம் உங்கள் பாப்டிஸ்ட் சபையில் நீங்கள் அங்கத்தினர்களாக பெற்றிருக்கின்றீர்கள். அப்படியானவர்கள் தண்ணீர் ஞான ஸ்நானம் என்ற உங்களது பரீட்சையினை கடந்துவிட்டனர். ஆனால் அவர்கள் பரலோகத்தில் தங்கள் பெயர்களை எழுத பெற்றவர்களாகிய சபையினுடைய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் அவசியமான மாபெரும் ஞானஸ்நானம் எனும் பரீட்சையினை கடக்காதவர்களாக காணப்படுகின்றனர். உண்மையான ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளான முழுகுதலின் மூலமும், அவரது சாயலிலான உயிர்த்தெழுதலின் மூலமும், கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக சபைக்குள்ளான ஞானஸ்நானம் ஆகும். தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவின் சித்தத்திற்குள்ளான மனித சித்தத்தினுடைய உண்மையான முழுகுதலுக்கு அருமையான அடையாளமாய் இருக்கின்றது, மற்றும் மரணம் வரையிலுமான பலி செலுத்துதலுக்கு அருமையான விளக்கமாகவும் காணப்படுகின்றது. எனினும் எப்படி ராபோஜனத்தில் நாம் புசிக்கின்றதான அப்பமும் திராட்சை ரசமும் நமது கர்த்தருடைய பலியின் உண்மையான ஜீவன் கொடுக்கும் அம்சங்களாக இல்லாமல் மாறாக அவைகளின் அடையாளங்களாக மாத்திரம் காணப்படுவது போன்று தண்ணீர் ஞானஸ்நானமும் வெறும் அடையாளமே ஆகும். ஆகையால் சபையாகிய முழுகப்பட்டவர்கள் மாத்திரமே ராபோஜனத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை நாம் ஒத்துக்கொள்கின்றோம். இன்னுமாக உண்மையில் முழுகினவர்கள் என்பவர்கள் தங்கள் சித்தங்களை மறிக்க பண்ணினவர்களாகவும், கிறிஸ்துவின் சித்தத்திற்குள்ளாக அடக்கம் பண்ணினவர்களாகவும், அவருக்குள் புதிய சிருஷ்டிகள் என புதிதாக ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு எழுந்தவர்களாகவும், தங்களது ஓட்டமானது சொல்லார்த்தமான மரணத்தில் நிறைவு பெறுவதற்கும், முதலாம் உயிர்த்தெழுதலில் உண்மையான புதிய ஜீவன்களாக விழித்தெழுவதற்கும் காத்திருப்பவர்களாகவும் இருப்பவர்கள் என்று நாம் அடையாளம் கண்டு கொள்கின்றோம். இப்படியானவர்கள் அனைவரும் யாராக இருந்தாலும் சரி, எங்கு காணப்பட்டாலும் சரி, இவர்கள் ஞான ஸ்நான அடையாளத்தை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இவர்களே கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையின் உண்மையான அங்கத்தினர்கள் ஆவர். ஆம், இப்படியான அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தங்கள் சொந்த சித்தத்திற்கு மறித்து கிறிஸ்துவின் சித்தத்திற்கு மாத்திரமாக ஜீவனுடையவர்களாய் இருப்பவர்கள். நமது கர்த்தருடைய அறிவுரையானது
தண்ணீர் ஞான ஸ்நானத்தையும் அல்லது அடக்கம் பண்ணுதலையும் மற்றும் தங்கள் சித்தங்களை அடக்கம் பண்ணுவதையும் உள்ளடக்குவதை காண்கையில் தங்கள் தலையும் கர்த்தருமானவரை அனைத்து விஷயங்களிலும் பின்பற்றிடுவதற்கும் அவருக்கு கீழ்ப்படிந்திடுவதற்கும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். அதிலும் விசேஷமாக தாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது தாங்கள் விசுவாசிகளாய் இருக்கவில்லை என்பதையும் தண்ணீர் துளிகள் தெளிக்கப்படுவது என்பது எந்த விதத்திலும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் அடையாளப்படுத்தாது என்பதையும் இப்பொழுது இவர்கள் உணர்ந்திருக்கையில் கர்த்தரை அனைத்து விஷயங்களிலும் பின்பற்றிடுவதற்கும் அவருக்கு கீழ்ப்படிந்திடுவதற்கும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். இவர்கள் நினைவு குறுதலின் ராபோஜனத்தில் பங்கெடுப்பதற்கு முன்னதாக நமது கர்த்தரினாலும் அப்போஸ்தலர்களினாலும் நமக்கு சுட்டி காட்டப்பட்டது போல கூடுமானால் தண்ணீரிலும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தைகளில் இடம் பெறுகின்ற